டயோடை பற்றி பார்க்கும்போது டயோடிஸ் நத்திங் பற்றி ஒரு பிஎன் ஜங்ஷன், ஒரு பிஎன் ஜங்ஷன் தான் டயோடுன்னு சொல்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஒரு சிம்பிளாக பார்த்துட்டு என்னென்னு கொண்டு போகிறோம், இவன் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டயோடிஸ் ஏ பிஎன் ஜங்ஷன், ஒரு டயோடுன்றது ஒரு பிஎன் ஜங்ஷன். ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒரு பி டைப் என் டைப்பும் சேர்க்கும்போது அந்த சர்ஃபேஸில் இது ஆனோட் இது கேத்தோட், பி லேயர் இஸ் தி ஆனோட், என் லேயர் இஸ் தி கேத்தோட். அந்த ஜங்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி உள்ளார சார்ஜஸ் மூவ் ஆகி ஒரு டிப்ளீஷன் லேயர் கிரியேட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த டிப்ளீஷன் லேயர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர். அந்த டிப்ளீஷன் லேயருக்கு அந்த பொட்டன்ஷியல் ஆல்ரெடி அந்த பிளேட் ஆக்டிங்கஸ் ஒரு பொட்டன்ஷியல் மாதிரி ஒர்க் ஆகுது, தட்ஸ் கால்ட் தி பேரியர் பொட்டன்ஷியல். இந்த கரண்ட் மூவ்மெண்ட்டை தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பிஎன் ஜங்ஷனை கண்டக்ட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் வெளியிலேருந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், அயனோடுக்கு பாசிட்டிவ் கேத்தோடுக்கு நெகட்டிவ்னு அப்ளை பண்ணும்போது ஸோ இட் ஸ்டார்ட் கண்டக்டிங். எப்போ கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆனோட் டு கே விஏகேன்னு எடுத்துக்கிறோம் கேத்தோட். வென் த வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் பேரியர் பொட்டன்ஷியல், நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் எப்போ அந்த பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாக போதோ அப்போ தான் அது ஸ்டார்ட் கண்டக்டிங். அந்த வோல்டேஜ் இஸ் கால்ட் அஸ் தி நியூ வோல்டேஜ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இனிஷியலாக வோல்டேஜ் மட்டும் ரைஸ் ஆகும், கரண்ட் ரைஸ் ஆகாது. ஸோ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு மேலே த கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீசஸ். ஸோ இனிஷியலாக வோல்டேஜ் இருக்காது, அதுக்கப்புறம் தான் கரண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு எந்த இடத்துல கரண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வோல்டேஜ் இஸ் கால்ட் அஸ் தி நியூ வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் என்னவாக இருக்குன்னா இங்கே அப்ளை பண்ணுற அந்த விஏகே ஆனோடு வோல்டேஜ் வந்து அந்த பேரியர் பொட்டன்ஷியலை விட அதிகமாக இருக்கும். ஸோ வென் த அப்ளைடு வோல்டேஜ் இஸ் லெஸ் தென் தி பேரியர் பொட்டன்ஷியல் தெர் இஸ் நோ கரண்ட், அதுக்கப்புறம் தான் கரண்ட் கிடைக்கும். இதுவும் ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ரைட், ரிவர்ஸ் பயஸ் வரும்போது தெர் இஸ் நோ கரண்ட், இந்த டிப்ளீஷனுடைய வித் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் கேரியர் அங்கே இல்லை, அதனால் அது ஓப்பன் சுவிட்சாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார்வர்ட் பயஸில் ஆக்டிங் எஸ் ஏ ஓப்பன் சுவிட்ச் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபார்வர்ட் பயஸ் ஆக்டிங் எஸ் ஏ க்ளோஸ்டு சுவிட்ச், ரிவர்ஸ் பயஸ் ஆக்டிங் எஸ் ஏ ஓப்பன் சுவிட்ச், ஓப்பன் சுவிட்சாக ஒர்க் ஆகும். இது க்ளோஸ்டு சுவிட்ச், ஃபார்வர்ட் பயஸ் க்ளோஸ்டு சுவிட்ச், ரிவர்ஸ் பயஸ் ஓப்பன் சுவிட்ச். ஸோ இப்போ ஒரு டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸில் ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் ஆகும், அது கரண்ட் இருக்காது. ஸோ இதுதான் ஒரு டயோடுடைய பொறுத்தவரையிலையும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு டயோடு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த டயோட் மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், ஃபார் ரெக்டிஃபிகேஷன் பர்பஸ்.